நம்ம அண்ணாமலை ஜிக்கு வந்து கை கொடுக்கணும். அவர் நல்லபடியாக வந்து எடுத்து போயிட்டு இருக்காரு. எதுவாக இருந்தாலும் அவரை முன்னிறுத்தணும் அப்படின்னு நம்ம வந்து எவ்வளோ ஆசைப்படுறோம். அதுக்குரிய முயற்சிகள் வந்து தொண்டர்களாக இருந்து நாமெல்லாம் செய்கிறோம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய மன வருத்தம் இருக்குது. அது எல்லாருமே வந்து சொல்ல மாட்டாங்க. ஆனால் நமக்கு வந்து சொல்ல தொடச்சா சொல்லிடணும். மனசுக்குள்ள வச்சுட்டுலாம் இருக்கக்கூடாது. என்னென்னா நமக்கு வந்து இப்போ வந்து அந்த ஊடக பிரிவில் இருந்த அமைச்சராக இருக்கக்கூடிய எல் முருகன்ஜி மேலே வந்து மிகப்பெரிய அதிருப்தி எனக்குலாம் நிஜமாகவே இருக்குது. ஏன்னா எதுவாக இருந்தாலும் உடச்சி சொல்லிடணும். ஏன்னா எந்த விதமான ஒரு ஸ்டெப்பும் எடுக்கிறது இல்லை. ஊடகத்துறையை வந்து பிஜேபி செய்யக்கூடிய எந்த ஒரு நல்ல விஷயத்தையும் சொல்கிறதில்ல. ஏதாவது தவறிப்பு ஏதாவது சம்மந்தமே இல்லாமல் இருக்குது. எங்கேயாவது ஒரு விபத்து தெரியாது நடந்து போச்சுன்னா வந்து மோடியை காமிக்கிறது. நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வன்னியரசுங்கிற ஒரு அவ்வளோ பெரிய மோடி வந்து பெரிய மனுஷனோட பார்க்காம பாய்க்கு வந்தபடி 2000 பேரை கொலை பண்ணான்னு சொல்லி ஒரு பொது இடத்துல இருந்து பேசுகிறவனுக்குள்ள வந்து தைரியம் வந்து எங்கே இருந்து வந்து இவனுக்கு யார் கொடுத்த தைரியம் உனக்கு? அப்போ இது வந்து யார் வந்து எதிர்த்து கேட்கணும்? அந்த இடத்துல இருக்கிறது யார்? முருகன் இருக்கார்ல ஊடகத்துறை பிரிவில். அப்போ அவரில் அதை கொண்டு போய் சேர்க்கணும். எல்லா மக்கள்கிட்டையும் செஞ்சாரா செய்யலையே? வந்தப்போ வந்து பெரிய பில்டப் எடுத்து வேலெல்லாம் தூக்கிட்டு போனார். நான்லாம் கூட உண்மையிலே ரொம்ப ஆச்சரியப்பட்டு வியந்து போனேன். வேலை எதுக்கு எடுத்துகிட்டு போனார்? எதுக்கு எடுத்துகிட்டு போனார்? சும்மா ரெண்டு போனேன். எதுக்கு இந்த பில்டப் கொடுத்தாரு? பில்டப் கொடுத்தா அப்புறம் அந்த வேலையை செய்யணுமா இல்லையா? அதுவும் செய்யலை. அப்போ வந்து இவங்கெல்லாம் வந்து என்ன நம்ம வந்து நினைக்கிறது? அதனால் மோடி ஐயாவுக்கு என்ன தெரிவிச்சுக்கிறேன்னா, தயவு செஞ்சு இவர் வந்து வேண்டாங்க. வேற ஏதாவது ஒரு பதவியில் ஒரு கொடுங்க. இந்த பதவிக்கு வந்து இவர் வேண்டாங்க. முக்கியமான பதவிக்கு வந்து கொஞ்சம் தயவு செஞ்சு இந்த ரங்கராஜ் பாண்டே ஹெச் ராஜாவெலாம் இருக்காங்க. அந்த மாதிரி வந்து முக்கியமான ஆளுகளுக்கெலாம் கொஞ்சம் ஒரு தில்லா பேசக்கூடிய நபர் கொடுங்க. எல்முருகன் வந்து அவர் பேசுகிற வந்து மிம்மிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அவரை யோசிப்பார் போல்றதுக்கு, ஏன்டா அவ்வளோ பேசுகிற இன்னும் கம்மி பண்ணி பேசலாம் போல்றதுக்குன்னு. அதனால் வந்து எங்களுக்கு வந்து ஏகப்பட்ட அதாவது பட்டு கடுமையா அதிருப்தி இருக்குது எல் முருகன் மேல. இதன் மூலமா வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். மேலும் பாத்தீங்கன்னா உறவுகளை, இவர் வந்து இந்த வேல் யாத்திரையில வந்து பாத்தீங்கன்னா சிடி ரவி இருக்கார் இல்லையா, கர்நாடகத்துறை அமைச்சர், அவர் தான் வந்து வேல் எடுத்து கொடுத்து போக சொன்னார். ஐடியாலாம் அவர் தான் கொடுத்தாரு. இவர் வந்து அப்போ வந்து இவரா வந்து எதுவுமே செய்யல. அப்போ வந்து இவரை வந்து நம்ம எந்த இதுல வந்து நம்ம ஏத்துக்கிறதுனால வந்து வந்து ஏத்துக்க முடியாது. நம்ம ஏன் கசகசான்னு பேசிக்கிட்டு நமக்கு ஸ்ட்ரைட்டா சொல்லிடலாம். குற்றச்சாட்டு இதுதான். அவர் 6 மாதம் ஆச்சு, 3 மாதம் ஆச்சு இந்த பதவிக்கு வந்து. அண்ணாமலைச்சி சொன்னார் 6 மாதத்தில் எல்லா 6 மாதத்தில் எல்லாம் செய்வோம்னு. அப்போ நம்மளுடைய தலைவருக்கு வந்து கட்டுப்பட்டு இவர் வந்து எதுவுமே செய்யலை, எந்த ஸ்டெப்பும் எடுக்க மாட்டேங்கிறாரு. அப்போ இவர் வந்து நமக்கு வந்து தேவையில்லை. வேறு ஏதாவது ஒரு பதவியை கொடுங்க, இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போங்க. இந்த பதவி வந்து இவருக்கு வேண்டாம். இது மூலமாக நான் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி உறவுகளே, நன்றி.